නිසා ශාසනය රැකගන්න නම් අපි සිංහල ජාතිය රැකගන්න ඕනේ. සිංහලෙන්ට තියෙන එකම රට තමයි ශ්‍රී ලංකාව. එදා මේ ශ්‍රී ලංකාවට කිව්වේ සිංහලයේ කියලා. ශාසනത്തിനെ පාදුගතවලායින් සිංහල ඉනතිනේ පාදුගත වണ്ടും. සිංහලවරක උள்ள ஒரே நாடு ශ්‍රී ලංකා. ශ්‍රී ලංකා என்பது සිංහල என முன்னர் அழைக்கப்பட்டது. එනනම් සිංහල என்ற நாடு எவ்வாறு ශ්‍රී ලංකා ஆனது என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பது සිංහල இனத்தவரின் பொறுப்பு. இந்த நாடு சமஷ்டி என்ற அடிப்படையில் 9 துண்டுகளாக பிளவுபட்டால் வடக்கு கிழக்கிலே பாதுகாப்பது கூற வேண்டியதில்லை. தற்போது வடக்கு கிழக்கில் பௌத்த இடங்கள், பௌத்த தொல்லியல் அம்சங்கள் முழு அளவில் அழிக்கப்படும் அச்சநிலை காணப்படுகின்றது. வடக்கில் சிங்களவர்களை முஸ்லீம்களை துரத்தியது பிரபாகரன் மாத்திரமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவர். தமிழர்களின் வரலாறு தொடர்பில் பொய்யான ஆதாரங்களை பார்லமெண்ட் உறுப்பினர் விக்னேஸ்வரன் கூறுகின்றார். இவ்வாறானவர்களுடன் எவ்வாறு நல்லிணக்கம் தொடர்பில் கதைக்க முடியும்? குறுந்தூர் மலையில் 2000 வருடங்கள் பழமையான தூவியை புனரமைத்து பிரதிஷ்ட செய்யப்பட்ட நிகழ்வினை கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொலைகாரர்களுடன் வருகை தந்து தடுத்து நிறுத்தினர். இறுதி யுத்தத்தில் 3 லட்சம் மக்களை பணைய கைதிகளாக வைத்திருந்தனர். மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகள் செல்லும் போது சுட்டுக் கொன்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறானவர்களையா நினைவு கூறுகின்றீர்கள் என தமிழ் மக்களிடம் கேட்கின்றேன். அஹிம்சக தமிழ ஜனதாவ ஹமுதாவுக்கிடையே எனக்கொட்ட அம்மு அம்மையை வெடித்தல மலர்தானும் அப்படி தக்கல தீனும் மேவகே அயவது சமரன்னு கேலா மம்மே தமிழ ஜனதாவின் அஹன் தீனும் மம்ம